வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைய பங்கு சந்தைக்கு தேவையான நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயிலோட லெவல்ஸ் பார்க்கலாம். வித் லாஜிக்கோட எப்படி மூவ்மெண்ட் ஆக போகுது, இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் வந்து இன்றைக்கி டேட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி வந்து மூவ் ஆக போகுது, எப்படி வந்து ட்ராப் பண்ணணும் ஃபர்தரான்றதை வந்து நம்ம இதில் பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டி. நிஃப்டி வந்து நான் இங்கே 1 hour சார்ட்டு ப்ளஸ் வந்து 1 day சார்ட்டு ரெண்டுத்தையுமே வந்து லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 1 day சார்ட்டில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். ஓவராலாக பார்க்கும்போது 1 day சார்ட்டில் ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அப்பா இருக்கான். நீங்கள் 1 day சார்ட் வந்து ஃபுல்லாக ஒரு ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எப்போல்லாம் இந்த மாதிரி ஒரு அப்பில் போகிறானோ, இந்த மாதிரி எப்போல்லாம் ஒரு அப்டேஷனில் போகிறானோ அந்த டைமில் ஒரு சின்ன டவுன் ஆகிட்டு மேலே போவானுங்க, டவுன் ஆகிட்டு மேலே போவானுங்க, இது மாதிரி போயிட்டு இது மாதிரி ஒரு கரெக்ஷன் வந்துட்டு மேலே போவானுங்க. இன்னும் போயிட்டு போகும்போது அந்த மாதிரி இப்போ ஒரு கரெக்ஷன் வந்திருக்கு. இந்த கரெக்ஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா புல் ஃப்ளாக் கூட சொல்லலாம். இதை புல் ஃப்ளாக், இது வந்து புல் ஃப்ளாக், இது வந்து இதுக்கப்புறம் இப்படி மேலே போவானுங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கிறத எடுத்து பார்த்தா கூட உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். இந்த மாதிரி எப்போவுமே வந்து ட்ரெண்ட் அப்பானா ஃபுல்லாக ஒரே டைரெக்ஷனில் அப் ஆகிட்டே போகாது. ரைஸ் ஆகணுங்க, திரும்பி ஒரு அப்பு ஆகணுங்க, அப்பில் திரும்பி ஒரு டவுனு, அப்பு ஒரு டவுனு, திரும்பி அப்பு, திரும்பி ஒரு டவுன் ஆகணுங்க. திரும்பி இந்த மாதிரி கரெக்ஷன் இருந்தால் தான் வந்து மார்க்கெட் வந்து நல்லா ஒரு ஸ்டெடியாக மேலே போகும். கரெக்ஷன் இல்லாமல் ஒரே ஒரு ஸ்டெடியாக போயிட்டு இருந்தானா ஒரு ஒரு டவுன் வரப்போகுதுன்றது தான் மீனிங். அதனால் நீங்கள் இந்த மாதிரி அப்பு கிடைக்கும் போது என்ன பண்ணுன்னா அதில் நீங்கள் லோவில் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் புதுசாக என்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி லோ கிடைக்கும் போது நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த லோ வந்துட்டால இந்த லோ வரும்போது இப்போ ஒரு டவுன் கிரியேட் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். இப்போ மேலே போயிருக்கோம், இதை ஃபர்தராக மேலே போவானான்னு பார்த்தோன்னா நம்ம டெக்னிக்கலாக இப்போ இருக்க இந்த கலெக்ஷன் வச்சு பார்க்கும்போது மேலே போவானுங்க. ஆனால் ஃபண்டமெண்டல் யூஸ் வச்சு பார்க்கும்போது இப்போ கொரோனா வைரஸ் எல்லாம் வந்து கேசஸ் அதிகமாக இருக்கிறதுனால திரும்பி வந்து ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் அதிகமாக நம்ம எதிர்பார்த்து இருக்கும். ஆனால் டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது பிரேக் அவுட் கொடுத்துட்டு இருக்கான், நல்ல ஒரு அப் போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் வந்து டெக்னிக்கலாக கொடுத்துருக்கான். ஆனால் அந்த டெக்னிக்கலை நம்ம இன்னும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ணி எந்த லெவலுக்கு மேலே போனால் இந்த லெவல் வந்து ஸ்டெடியாக அப் ஆகணுங்கிறதை பார்க்கலாம். அதுக்கு நம்ம வந்து 1 hour சார்ட் வந்து லோட் பண்ணுறோம். இந்த 1 hour சார்ட்டில் பார்த்தோன்னா நம்ம இங்கே நிறைய வந்து ட்ரெண்ட் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த ஹரிசான்டல் ட்ரெண்ட் லைன்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிக்கலாம். அதே மாதிரி வந்து சேனல் பேட்டர்ன்ஸ், வெஜ் பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் ட்ரா பண்ணியிருக்கோம். இது நீங்கள் மொத்தமாக போகும்போது ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். இந்த வீடியோ வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் வந்து ரெகுலராக வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த சேனல் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகிருக்குன்றது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். இப்போ பார்த்து நம்ம கடைசியாக வந்து இந்த திக் லைனில் இருக்கிற டவுன் ட்ரெண்ட் லைனில் தான் வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. எப்போ இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆனாலும் ரிஜெக்ட் வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகணுன்னு கரெக்டாக சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி மேலே போனானுங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா சொல்லி இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இந்த கன்சல்டேஷன் நடந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே போனால் தான் வந்து அப்லோ போவானுங்க. அப்படி பிரேக் பண்ணலாம் வந்து ஃபர்தர் வந்து டவுன் ஆகிடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்கான். இப்போ பிரேக் பண்ணும்போது பார்த்தோன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலையும் வந்து பிரேக் பண்ணிட்டு அந்த 2 ரெசிஸ்டன்ஸோடு பிரேக் பண்ணதோடு சேர்த்து இந்த டவுன் ட்ரெண்டு கண்டினியூஸாக எப்பத்துலேருந்து ஒரு அக்டோபர் 19th நடந்துருந்த டவுன் ட்ரெண்ட் இப்போ 31st December அன்னைக்கு வந்து பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணிட்டு இந்த டவுன் ட்ரெண்டுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கான். இந்த பிரேக் அவுட் வந்து நிலைக்குமான்றதை வந்து நம்ம பார்க்கணும். ஏன்னா நம்ம ஓவராலாக பார்க்கும்போது இந்த டவுன் ட்ரெண்டில் இங்கே டவுன் ட்ரெண்டில் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணுறப்ப இந்த டவுன் ட்ரெண்ட்லேயே வந்து இது ஒரு இருக்கா, இது வந்து நம்ம ஒரு பேரிஷ் ஃப்ளாக் பேட்டர்ன் சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு டவுன் ஆகும்போது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரி, அதாவது ரிவர்ஸில் இன்வெர்ட் டைரெக்ஷனில் ஒரு ஃப்ளாகு ஃபார்ம் ஆகிட்டு அது பிரேக் பண்ணிட்டு வரான்ல, இங்கே பிரேக் பண்ணிட்டு அதான் வந்து பேரிஷ். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன், இது மாதிரி ஆகிட்டு இங்கே பிரேக் பண்ணி வரான்ல, இது ஒரு பிரேக் ஃப்ளாக் பேட்டர்ன். இந்த ஃப்ளாக் பேட்டர்னை பிரேக் பண்ணி கீழே வந்துடான். இப்போ கடைசியாக நம்மளுக்கு பார்க்கும்போது இப்போ என்ன பேட்டர்ன் கொடுத்துருக்கோம், அந்த மாதிரி ஃப்ளாக் பேட்டர்ன் எதுவும் ஃபார்ம் ஆகலை. அந்த ஃப்ளாக் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதுக்கு பதிலாக ஒரு சேனல், அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் சொல்லிக்கலாம், டைரெக்ஷன் இல்லை சேனல் பேட்டர்ன் கூட வந்து ஃபார்ம் ஆகிருக்கான். இந்த சேனல் பேட்டர்ன் பார்த்தோன்னா இந்த அலாங் தான் இந்த லோயர் வேல்யூ, இந்த லோயர் வேல்யூஸே வந்து டச் பண்ணிட்டே தான் போயிருக்கான். இந்த டச் பண்ணி இங்கே ஒரு பிரேக் கொடுத்துட்டு மேலே போயிருக்கான். இங்கே கொடுத்துனா அந்த ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து ஒரு பிரேக் அவுட்டும் கொடுக்கல, பிரேக் அவுட் கொடுக்கலன்ற போது இங்கே பார்த்தோன்னா நம்ம ரிஜெக்ஷன் வந்து அந்தளவுக்கு பெருசாக ரிஜெக்ஷன் இல்லை, மேலே போயிட்டே இருக்கானுங்க. அந்த ரைஸ் ஒரு ஹை டவுன், ஒரு ஹை கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு டவுன் கொடுக்கணும், அது மாதிரி கொடுக்காம இங்கே போயிட்டுருப்பானுங்களே. இந்த மாதிரி போயிட்டுருக்கிற டேரக்ஷனில் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலும் திரும்பி வந்து டவுன் ஆவானுங்க. இந்த மாதிரி பொசிஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லாங் எடுக்கிறவங்க, பொசிஷன் லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க
ஸ்டாப் லாஸ் வந்து இந்த டவுன் ட்ரெண்ட், இந்த திக் லைனில் டவுன் ட்ரெண்ட் இருக்குல்ல, இந்த திக் லைன் டவுன் ட்ரெண்ட் வந்து பிரேக் ஆகி கீழே போயிட்டானா, இது கீழே வந்து ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிட்டா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடணும், எக்ஸிட் பண்ணிடணும். அப்படி இல்லைனா இன்னும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, லாங் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு, இப்போதைக்கு இந்த ஒரு லாஸ்ட்டாக வந்து 31st December வந்து 17,400 கொடுத்துருக்காங்க. 17,400 இன்றைக்கி ப்ரைஸ் வந்து இதுக்கு மேலேயே வந்து ஸ்டே பண்ணுறானா பார்க்கலாம். இதுக்கு மேலேயே வந்து ப்ரைஸ் ஸ்டே பண்ணால் நம்ம நாளைக்கு வந்து லாங் வந்து எடுத்துக்கலாம். அப்படி லாங் எடுத்தோம்னா இதோடைய டார்கெட் பார்த்தோன்னா 17,600 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த லெவலை கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் வந்து அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகணுங்க. அடுத்த லெவலுக்கு வந்து 18,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்கும் இந்த லெவல் இருக்குது. இந்த லெவல் தான் வந்து இப்போ க்யூஸில் இருக்கும். இந்த லெவலை மட்டும் டச் பண்ணாலே போதும், அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ட்ரா பண்ணலாம். ஆனால் இப்போ இருக்கிற இந்த கொரோனா வைரஸ் கேசஸ் எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 31st கொடுத்த இந்த ஐஏ 17,400 அந்த ஐஏ வந்து பிரேக் பண்ணுவானான்றதே வந்து கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து கேசஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு ஹியூஜ் செல் ஆஃப் நடக்க ஆரம்பிக்கும். ஆல்ரெடி எஃப்ஐஏஸ் எல்லாம் வந்து நிறைய ஷேர்ஸ் வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பயம் இருக்க ப்ளஸ் வந்து கொரோனா வைரஸ் பயம் வந்து ரீட்டெயில் செல்ஸஸ் ட்ரேடர்ஸ் கிட்டேயும் வந்து இன்வெஸ்டர்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு செல் ஆஃப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இந்த மாதிரி செல் ஆஃப் நடந்துச்சு. இந்த ஹை பாயிண்ட்டை வந்து மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி 1 hour இந்த ஹை பாயிண்ட்டை வந்து கிராஷ் பண்ணணும்னு வச்சிங்களேன், நிஃப்டி ஃபியூச்சரில் ட்ரேட் பண்ணுறவங்க தைரியமாக வந்து இந்த இண்டெக்ஸ் ஜான் மந்த் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் வந்து ஷார்ட் பண்ணலாம் வித் டார்கெட் ஆஃப் வந்து 17,200 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டை வச்சு நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியை பார்க்கலாம். நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பார்க்குறதுக்கு முன்னாடி டிசம்பர் மந்த்து முடிஞ்சிருச்சு இல்லை, டிசம்பர் மந்த்து ஃபுல்லாக என்னுடைய ப்ரைவேட் குரூப்பில் கொடுத்த கால்ஸோட ஸ்டேட்டஸ் தான் அது. இது என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன். உங்களுக்கும் இந்த கால்ஸ் வேணும்னு நாங்கள் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த கீழே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த கால்ஸ் எல்லாமே வந்து இந்த டெலிகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இது வந்து PDF எல்லாமே வந்து இந்த டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்க க்ரூட் ஆயில் கால்ஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு லாட்டை நீங்கள் இந்த கால்ஸ் வந்து பேஸ் பண்ணி ஒரு லாட்டை ட்ரேட் பண்ணியிருந்தாலே ஒரு மாதத்துக்கு வந்து 55,400 வந்து 55,400 ஒரு லாட் ட்ரேட் பண்ணி தான் ப்ராஃபிட் வந்திருக்கலாம். மெட்டல் கால்ஸில் பார்க்கும்போது அலுமினியம் காஃபர் லெட்டு நிக்கல் ஜிங்க்கு எல்லாத்துலேயும் வந்து நம்ம கால்ஸ் கொடுத்தோம். இதில் வந்து நிக்கல் மட்டும் வந்து 25,000 வந்து லாஸு. மற்றெல்லாம் பார்க்கும்போது ஆவரேஜாக வந்து 25,000 அப்படி வந்து ப்ராஃபிட் நடந்திருக்கு. லாஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 1,01.5 lakhs வரைக்கும் கொடுத்துருந்தோம் மெட்டல்ஸில். இந்த மந்த்து அதாவது டிசம்பர் மந்த்து பார்க்கும்போது கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாகவே தான் இருந்தோம். ஏன்னா டிசம்பர் மந்த் எல்லாமே வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ரொம்ப வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனாலே வந்து கால்ஸ் அந்தளவுக்கு கொடுக்கல. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் பார்த்தோன்னா கால்ஸ் அந்தளவுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணலை. இந்த இயர் எண்டு ப்ளஸ் மந்த் எண்டுன்றதுனால கொஞ்சம் கிளியர் கொஞ்சம் என்ன பண்ணுறது, நம்ம கால்ஸ் வந்து லெஸ் கால்ஸ் தான் கொஞ்சம் ப்ரொடக்டிவ் மோடில் தான் இருந்தோம். இப்போ ஜான் இப்போ இயர் ஸ்டார்ட் ஆனதுனால நம்மளுக்கு இந்த மந்தில் வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி வந்து கேஷ் செக்மெண்ட்டில் வந்து நம்மள ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் செக்மெண்ட்டில் 23,000 வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம். மற்றபடி ஓப்பன் பொசிஷன் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக பார்க்கும்போது ஓப்பன் பொசிஷன் வந்து லாஸில் போயிட்டுருக்கு. ஆனால் இதெல்லாமே வந்து ஹையில் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஸ்டாக் வந்து லாங் டைம்க்கு கொடுத்துருந்த ஸ்டாக்ஸ். இதெல்லாமே வந்து ஃபர்தராக ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து 90% மேலே இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி இதெல்லாம் வந்து கேஷ் செக்மெண்ட்டில் பண்ணுறவங்க வெயிட் பண்ணி, இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணுறவங்க வெயிட் பண்ணி பண்ணுங்கள், நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். நேச்சுரல் கேஸ் தான் வந்து லாஸ்ட் மந்த்து ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிற ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெண்ட் ப்ரைஸ் ஆக்ஷனாலும் சரி ஃபண்டமெண்டலாம் சரி எதுவுமே வந்து ஒரு கரெக்டான டைரெக்ஷனாகவே இல்லை. ரொம்ப 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 ஹை வாலட்டிலிட்டியாக இருந்ததுனாலே வந்து நம்ம ஒரு ஸ்டாப் லாஸ் கொடுத்தா கூட டார்கெட் அச்சீவ் ஆகுதோ இல்லையோ, அதுக்கு முன்னாடி நம்ம பெரிய ஸ்டாப் லாஸ் கொடுத்தா ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகிட்டு ஒரு டார்கெட் அச்சீவ் ஆகுது. வந்து சடன் ஒரு அப் அண்ட் டவுன் இருந்ததுனால வந்து நேச்சுரல் கேஸில் வந்து நம்ம லாஸ் புக் பண்ணியிருக்கோம். நம்ம ஜான்வரி மந்தில் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நேச்சுரல் கேஸ் வெயிட் பண்ணி பார்த்து அதை நம்ம ட்ரேட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து இந்த கால்ஸ் எல்லாம் வேணும்னா இந்த கீழே இருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு டவுன் சேனல் கொடுத்துருக்காங்க. இந்த டவுன் சேனல் கொடுத்துருக்காங்க. டவுன் சேனல் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு பேர் ஃப்ளாக் கொடுத்துருக்காங்க. இப்போயும் ஃபார்மேட் பார்த்தோம்னா அதே மாதிரி பேர் ஃப்ளாக் தான் ஃப்ளாகில் தான் இருக்குது. அந்த பேர் ஃப்ளாகாக ஆக போதா இல்லை வந்து ட்ரெண்டு வந்து ரிவர்சல் ஆக போதான்றதை வந்து நம்ம இங்கே ட்ரெண்டு லைன் ட்ரா பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த சேனல் பேட்டர்ன் செலக்ட் பண்ணிங்க. சேனல் பேட்டர்னில் நான் ஃபஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக இங்கே இருக்கிற பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணுறேன்.
இப்போ கரண்ட்டாக நடந்துட்டு இருக்கிறது ஒரு அப்பு ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு. இந்த அப் ட்ரெண்ட் நடந்துகிட்ருக்கு, இதே மாதிரி அப் ட்ரெண்டு தான் வந்து இந்த இடத்துலையும் நடந்திருக்கு. இந்த இடத்துல நடக்கும்போது இங்கே ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக டவுன் ஆகிட்டு, அதே மாதிரி இதுவும் வந்து பிரேக் அவுட் வந்து இந்த சேனல் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்சில் இந்த இடத்துல வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல கொடுத்தான்னு வச்சிங்களேன், ப்ரைஸ் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகிடும். அப்படின்னு போகும்போது இந்த ட்ரெண்டு சேனல் பார்க்கும்போது பியர் ஃப்ளாக் பேட்டர்ன் ஆகிடப்போது, பிரேக் பியர் ஃப்ளாக் பேட்டர்ன் ஆகிடுச்சுன்னா இந்த ஹை லோ கொடுத்துருக்காங்களா, இந்த லோ வந்து பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் பார்க்கும்போது ஓவராலாக ட்ரெண்டு இந்த ப்ரைஸ் எப்போ அக்டோபர்லேருந்து நம்ம திரும்பி இப்போ ஒரு ட்ரெண்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஹை லோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இங்கே ஒரு ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணலாம். இந்த டவுன் ட்ரெண்ட் வச்சு பார்க்கும்போது இந்த திக் லைன் ட்ரா பண்ணியிருக்கல, திக் லைன் நான் கலர் மாத்திரேன். இந்த திக் லைனை பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு இன்னொரு இண்டிகேஷன் வந்திருக்கு, இதையும் வந்து நீங்கள் கவனிக்கணும். இந்த திக் லைன் கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து இப்போ இருக்கான், ப்ரைஸ் பாருங்கள், ப்ரைஸ் வந்து இந்த திக் லைன் கிட்ட இருக்கான். இந்த இடத்துல ஆல்ரெடி இந்த பியர் ஃப்ளாக் வரும்போது இந்த லைன் கிட்ட போயிட்டு இதை பிரேக் அவுட் கொடுக்காமல் ரிஜெக்ட் ஆகிட்டுருக்கான். அந்த ரிஜெக்ஷனோட எஃபெக்ட் தான் வந்து ஃபர்தராக வந்து டவுன் ஆகியிருக்கான். இப்போ அதே மாதிரி தான் வந்து ப்ரைஸ் வந்து இன்றைக்கி இந்த ட்ரெண்டு லைனை வந்து பிரேக் பண்ணாமல் இருந்தான்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் வேணால் இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்டு சேனல் நோட் பண்ணி வச்சுன்னா இந்த ட்ரெண்டு சேனல் வந்து பிரேக் பண்ணி இதுக்கு மேலே ப்ரைஸ் வந்து 1 ஹவர் ஆச்சு மேலே ஸ்டே பண்ணியிருந்தால் மட்டும் இதில் வந்து லாங் பொசிஷன் எடுங்க. அப்படி இல்லைன்னா லாங் கன்சிடர் பண்ணாதீங்க, ஷார்ட்டே கன்சிடர் பண்ணிங்க. ஷார்ட்டுக்கு நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னா 35,320 இந்த ப்ரைஸுக்கு கீழே வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து ப்ரைஸ் இது கீழே இருந்தானா வந்து ஷார்ட்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கப்புறம் அதுக்கு கீழே இருந்தானா இதனுடைய ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணிட்டு ஃபர்தராக வந்து டவுன் ஆகிடுவானுங்க. ஆப்ஷன் எடுக்கிறவங்களும் இந்த லெவலை பேஸ் பண்ணிட்டு புட்டியை வந்து புட் ஆப்ஷனில் பையை வந்து கன்சிடர் பண்ணுங்கள். செல் பண்ணுறவங்க கால் ஆப்ஷன் வந்து செல் பண்ணிக்கலாம் தாராளமாக. எல்லாம் வந்து ஒரு 1 hour வெயிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த சேட்டன் இந்த பேட்டர்ன் வந்து ட்ராப் பண்ணிங்க, இந்த பேட்டர்னை பிரேக் பண்ண மட்டும் உங்கள்கிட்ட டிசிஷன் எடுங்க. மற்றபடி எதுவும் இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம பை பண்ணி வச்சுக்கலான்ட்டு பை பண்ணாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது நம்ம க்ரூட் ஆயில் வந்து நான் இங்கே US ஆயில் சார்ட் லோட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக பேட்டர்ன்ஸ் நடக்கும். இதில் வந்து 1 hour டைம் ஃப்ரேம், 1 hour டைம் ஃப்ரேம். இதில் க்ரூட் ஆயிலில் பார்த்தோம்னா நம்ம ஒரு 2 days முன்னாடியே வந்து ஒரு செல் கால் வந்து கொடுத்துருந்தோம். அதனுடைய செல் பார்த்தீங்கன்னா 5635 ப்ரைஸை கிராஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம செல் பண்ண சொல்லியிருந்தோம். இது வந்து ஃப்ரைடேல பார்த்தோம் கரெக்டாக அந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா 1, 2, 3, 4 கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் லெவலை வந்து ஒரு 4 times அப் டவுன் 4 times கொடுத்துட்டாங்க. இந்த லெவல் வந்து பிரேக் பண்ணி இருந்தான்னு வச்சிங்களேன், இதுக்கப்புறம் சடனாக ஒரு பெரிய ராக்கெட் மாதிரி ப்ரைஸ் வந்து சடனாக ரைஸ் ஆகிருக்கும். அது 1 hour பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். இந்த லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்ருப்போம். இந்த லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்குறவன் ஃபர்தராக வந்து அடுத்து வந்து 73 டாலருக்குன்ற ப்ரைஸ் அந்த ரேஞ்சுக்கு வந்து சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் நீங்கள் 1 hour வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுன்னா இன்னொரு இதையும் வந்து நம்ம இதில் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரைஸ் வந்து அப்பில் போகுமா டவுனில் போகுமா, அது நம்ம இது மாதிரி பார்த்தது 1 hour. இப்போ 1 hour பார்க்கும்போது பாருங்கள் கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 இந்த 4 வந்து ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட இதுக்கு கிட்டே போயிட்டு ரிஜெக்ட் ஆனவன் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கான். இந்த டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்து கொடுத்துருக்கான். இந்த பியரிஷ் கேண்டில் கொடுத்தவன் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ப்ரைஸ் வந்து
இந்த லெவலில் இதுக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகியிருந்தானா நம்ம கொஞ்சம் டவுட் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரைஸு கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறதுனால இந்த இந்த வால்யூம் இந்த ரெக்டாங்கிளுக்குள்ளேயே க்ளோஸ் ஆகிருக்குன்னா ப்ரைஸ் வந்து இன்றைக்கி வந்து ஃபர்தராக டவுன் ஆகும். இதனுடைய இன்னொரு அடிஷ்னல் ஒன்று பார்த்துன்னு வச்சிங்களேன், நீங்கள் அதை சூப்பர் ட்ரெண்டை வச்சு செட் பண்ணலாம். சூப்பர் ட்ரெண்டில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் நீங்கள் செட் பண்ணிங்கன்னா அது வந்து நல்லாவே இருக்கும். சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல பாருங்கள், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் இந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக ஒரு லைனில் தான் இருக்கான். இந்த லைன் என்னென்னு பார்த்தோன்னா சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். இந்த இடத்துல பை பண்ணவங்களாம் வந்து இது ஒரு டார்கெட் லெவலாக வச்சுருப்பாங்க. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிட்டத்தட்ட 1, 2, 3, 4 டேஸாக வந்து பிரேக் பண்ண பார்த்துருக்கான். பிரேக் பண்ணலை, பிரேக் பண்ணியிருந்தால் சூப்பர் ட்ரெண்ட்லேயே வந்து பை சிக்னல் கொடுத்துருப்பான், பை சிக்னல் கொடுத்துருப்பான். அந்த பை சிக்னல் வந்து கொடுக்காமல் ப்ரைஸ் வந்து சடனாக டவுன் ஆனதுனால இந்த ரிஜெக்ஷன் வந்து பார்த்தோன்னா அடுத்து வந்து இந்த ஆல்ரெடி இங்கே சூப்பர் ட்ரெண்டில் இங்கே ஒரு செல்லு கொடுத்துருக்காங்கல்ல, இந்த செல்லை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறான். இந்த செல்லை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஃபர்தராக டவுன் ஆகிறவன் அடுத்தது வந்து எந்த லெவலுக்கு போவானா, இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் கொடுத்துருக்காங்கல்ல ப்ரைஸ், இந்த கன்சல்டேஷன் பார்த்தோன்னா 69, இப்போ ப்ரைஸ் வந்து 75, கிட்டத்தட்ட $5 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் $5 $1 $60 போட்டுக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட நம்ம இதில் வந்து 300 பாயிண்ட் நம்மளுடைய குரூட் ஆயில் இந்தியன் ருபீஸில் ட்ரேட் ஆகுது. கிட்டத்தட்ட இப்போ கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 300 பாயிண்ட் வரைக்கும் 5,300 வரைக்கும் இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து லாங் பொசிஷன் எடுக்கிறவங்க ஒன்லி இந்த லெவலை பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து லாங் எடுங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் லாங்கை கன்சிடர் பண்ணாதீங்க. ஐயானாலும் வந்து செல்லை பற்றி கொஞ்சம் யோசிங்க. இதுக்கு மேலே பிரேக் ஆகிட்டு ஸ்டே பண்ணால் மட்டும் வந்து லாங்கை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.